பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண் ஆளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பெண்மணிகளினுடைய பக்கங்களாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் ஆளுமை படைத்த ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய அந்த சாதனை பயணமானது அவர்களுடைய அந்த வெற்றி பாதையானது எப்படி அமைந்து காணப்பட்டது என்பது பற்றியும் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு அவர்கள் எவ்வாறான தடைகளை தாண்டி இந்த உயரத்திற்கு என்பது பற்றியும் அவர்களுடைய நேர்காணல் பகுதியானது அமைந்துள்ளது நிச்சயமாக எல்லா பெண்களுக்குமே இவர்களுடைய நேர்காணலின் மூலம் நாங்களும் எல்லா தடைகளையும் தகற்றறிந்து ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ளே மலரும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக பெண்ணாலும் பகுதி அடுத்து நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய பெண்ணாளுமை பகுதியானது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அடையாளப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்தில் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் சித்திரத்துறை விரிவுரையாளர் திருமதி சுதர்சினி விக்னமோகன் அவர்கள்தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் மிஸ் எங்களுடைய அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு வந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியும் மிஸ் தேங்க்யூ எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறேன் சரி மிஸ் அப்படி நான் வந்து ஒரு சின்ன அறிமுகத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் சொல்லுங்க மிஸ் இப்ப இப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறீங்க உங்களுடைய சின்ன ஒரு அறிமுகத்தில் இருந்து தொடங்குவோம் என்ன பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க நான் திருமதி சுதர்ஷினி விக்னமோகன் யாழ்ப்பாணம் பேசிய கல்வியை கல்லூரியில துறை விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் அதற்கு முதல் நான் ஒரு ஆசிரியர் இருந்து தான் நான் இந்த டீச்சர் எடியூகேட்டர் வேலைக்கு நான் வந்தன அதே வேலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்திரமும் வடிவமைப்பின் துறை ச பொன் பொன்னம்பலம் ராமநாதன் விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட் அதில் சித்திரமும் வடிவமைப்பு துறையிலே கலை வரலாறு தொடர்பான வருகை தர விடுவிடராக கடமையாற்றி வருகிறேன் இப்படி அதுல இருந்து உங்களுடைய பயணம் இன்று வரைக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்கு ஒரு நீங்க ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு ஆசிரியர் பதவியில் இருந்து இப்ப கல்வியற் கல்லூரியில் வந்து விரிவுரையாளராக இருக்கிறீர்கள் சித்திரப்பாடத்துறையில் இந்த பயணம் எவ்வாறாக அமைந்தது மிஸ் உங்களுக்கு நீங்க ஆரம்பத்திலே வந்து ஒரு ஆசிரியராக இருந்து அதன் பின்னர் பல்கலைக்கழக விரிவுரையாளர் பயணம் என்பது சாதாரணமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த பயணம் தொடர்பாக கூறுங்கள் நான் யூனிவர்சிட்டி முடிச்ச பிறகு கேம்பஸில் ஒன் இயர் டெம்பரவரி லெக்சராக இருந்தேன் நான் பிறகு இப்போ மட்டும் நான் கேம்பஸில் விசிட்டிங் லெக்சராக ஒர்க் பண்ணி இருக்கிறேன் பிறகு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஆர்ட் டீச்சர் கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் எடுத்தவங்க கிராஜுவேட் அப்பாயிண்ட்மெண்ட்டில் ஆர்ட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு கிடைச்சது நான் ஜெஃப்னா ஹாலி ஃபேமிலி கான்வெண்ட்டில் ஆர்ட் டீச்சராக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தேன் நான் அப்போ அந்த காலங்கள் சரியான மகிழ்வான காலங்கள் என்னுடைய பாடம் மிகவும் சந்தோஷமான ஒரு பாடம் பிள்ளைகள் வந்து மிகவும் விரும்பி அவர்களுக்கு ப்ரெஷர் இல்லை அவர்கள் மகிழ்ச்சியாக செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடம் அப்போ எல்லாரும் விரும்பி வந்து இந்த என்ற சித்திரகூடம் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அஹ் இவர் படிப்பாவோ படிக்க மாட்டான் இல்லை எல்லா பிள்ளைகளும் படங்கள் நல்ல மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருந்தது அவ்வாறாக ஆசிரியராக இருந்த வேளையில் கல்வியே கல்லூரிகளுக்கு விடுவெளியாளர்களை கோல் பண்ணியிருந்த நேரம் நான் அதுக்கு அப்ளை பண்ணினேன் அப்ளை பண்ணி இன்டர்வியூ வச்சு அதில் செலக்ட் ஆகி இப்போ யாழ்ப்பாணம் தேசிய கல்வியே கல்லூரியில் சித்திரத்துறை விதிவெறியாளராக இருக்கிறேன் அதுவும் மிகவும் மகிழ்வான ஒரு தொழில்தான் என்னை பொறுத்தளவில் மனங்களைவோடு தான் நான் அந்த தொழிலை மாற்றி வருகிறேன் நிச்சயமாக தான் நீங்க கூறியது போல வந்து எந்த ஒரு தொழிலையும் மன நிறைவாக செய்யும் பொழுது வந்து அதன் மூலமாக நாங்கள் கிடைக்கக்கூடிய அந்த நூறு விதமான நூறு சதவீதமான பயன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில தான் உங்க நீங்க இந்த துறைக்குள்ள வரணும்னு சொல்லிச்சு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க சித்திரத்துறை ஆசிரியராக இருந்து அதன் பின்னர் வந்து இப்ப விரிவுரையாளராக இருக்கணும் என்று ஆரம்ப காலகட்டத்திலே இருந்து உங்களுக்கு இந்த கலையின் பால் அல்லது போனால் இந்த சித்திரத்துறையின் பால் வந்து விருப்பம் இருந்ததா அல்லது போனால் நீங்கள் எதிர்ச்சியாக தான் இந்த துறையை தெரிவு செய்து நிச்சயமாக நல்ல கேள்வி நான் நான் வந்தது ஒரு தான் சொல்லலாம் நான் இந்த ஆரம்ப கல்வி புன்னாடகட்டவன் சித்தி விநாயகர் வித்தியாலயத்துல கிரேட் சிக்ஸ் டு தேர்ட்டீன் மட்டும் நான் படித்தது யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியில நான் அஹ் காப்போத பயோ பயோசயன்ஸ் அஹ் விஞ்ஞானத்துறையை தான் தெரிவு செய்திருந்தேன் நான் சிறுமியாக இருந்த காலகட்டத்தில் சித்திர சித்திரம் வரைவதிலையும் நிறைய ஈடுபாடு காட்டி கொண்டிருந்தேன் இருந்தேன் அப்போ கிரேட் டெஸ்ட் நடந்தது ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி நோட்ஸ் ரோன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி என்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது அவர்கள் வந்து கிரேட் எக்ஸாம் கிரேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்று இப்போ என்சிஓமேஸ் நடத்துகிற மாதிரியான எக்ஸாம் ஒன்று செய்து கொண்டு இருந்தவர் அப்போ அதில் நான் சித்திரம் ப்ரைவேட்டாக படித்துக்கொண்டு அந்த எக்ஸாம் எடுத்துக்கொண்டு இருந்தேன் ஆனால் ஏஎல் பயோ பயோசயின்ஸ் தான் போனேன் எனக்கு ஓஎல்ல மேத்ஸுக்கும் ஆர்ட்டுக்கும் தான் டி வந்தது அப்போ டிஸ்டிங்ஷன் தான் சிறந்த இது டிஸ்டிங்ஷன் வந்தது ஆனால் நான் தெரிவு செய்தது பயோ பயோசயின்ஸை தான் பயோ பயோசயின்ஸுக்கு போனா நான் ஆர்ட் ஃபீல்டு தொடர்ந்து அதோடு இருந்து பயோ பயோசயின்ஸ் படித்து கொண்டிருக்கேக்கே எனக்கு ரிசல்ட்ஸ் காணாது அப்போ ஜனவரி மாதம் ரிசல்ட்ஸ் வந்தது அப்போ எனக்கு என்ன இசுது அப்போ தம்பித்துறை மாஸ்டர் என்று சொல்லி ஒரு சித்திரத்துறை அதிகாரியாகவும் இருந்தவர் அவர் ச குடும்ப சுற்றி சன்மார்க்க சபையில் சித்திர வகுப்புகளை நடத்தி கொண்டு வந்தேன் அவர் சொன்னார் இப்படி நாங்கள் கேம்பஸ்ல வந்து சித்திர சித்திர பாடத்தை தொடக்கிறதுக்கான ஆயுத்தங்கள் நடக்குது ஏஎலில் ஆர்ட்ஸோட இந்த ஆர்ட் டைம் ஒரு பாடமாக போட்டு ஆர்ட்ஸுக்கு மாறி ஒரு எக்ஸாம் எடுத்து பாருங்க நான் ஆர்ட்ஸுக்கு மாறி ஏஎல் அண்ட் தியேட்டர் ஹிந்து கல்ச்சர் தமிழ் இவ்வளோ பாடங்களும் போட்டு நான் எக்ஸாம் எடுத்தேன் எடுத்தா ஏ டூ பிசி ரிசல்ட்ஸ் இருபத்தஞ்சாவது ரேங்க் அப்போ எனக்கு யூனிவர்சிட்டி என்றே கிடைக்கக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த நேரம் தொடங்க அதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது ஆர்ட் அண்ட் டிசைன் தொடங்குவதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டு இருந்தது நான் தேர்ட் இயரில் இருக்கைக்கு தான் ஆர்ட் அண்ட் டிசைன் துவங்கினர் அப்போ நான் இங்கே யூனிவர்சிட்டிக்கு போனோடனே என்னுடைய அந்த பாடத்துக்கு மிகவும் ஒத்து செய்யக்கூடிய நாடகம் அரங்கியலும் மற்றது ஃபைன் ஆர்ட்ஸ் அது கலை வரலாறு கலை வரலாறு சிறப்பு அந்த அந்த துறைகளை நான் தெரிவு செய்தேன் அதுவும் மிகவும் ஈடுபாட்டோடு தான் நாங்கள் அதில் மிக ஆர்வத்தோடு கற்றோம் அது எனக்கு ஃபஸ்ட் கிளாஸும் கிடைச்சது அந்த நேரங்களில் யூனிவர்சிட்டியில் படித்த காலங்கள் மிகவும் எங்களோட ஆளுமையை வளர்த்த காலங்கள் பல்வேறு வகையில் நாங்கள் செதுக்கி எடுக்கப்பட்ட காலங்கள் ஒரு எக்ஸிபிஷன் உண்டு எப்படி க்யூரேட் பண்ணுறது மற்றது செமினார்ஸில் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுறது மற்றது ட்ராமா விஷுவல் டிசைன் பண்ணுறது ட்ராமா டிரெக்ட் பண்ணுறது நடிக்கிறது இப்படி பல்வேறு வகையாக மகிழ்வாக எங்களுடைய காலங்கள் சென்றது அதே நேரம் எங்களுடைய ஆளுமையை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போனது பல்கலைக்கழக கல்வி தான் நிச்சயமாக அதற்கு பிற்பாடு நான் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி செய்தேன் நான் எம்ஏஇன் கல்ச்சுரல் ஸ்டடிஸ் யூனிவர்சிட்டியில் செய்தேன் பிறகு பிஹெச்டி நாட் ஹிஸ்ட்ரி நான் முடிச்சுட்டேன் சரி உளவு படிகளை தாண்டி வந்து இன்றைக்கு உங்களுடைய இந்த துறையின்பால் நீங்க சிறப்பாக பண்ணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் உங்களுடைய சேவை வந்து தொடரணும் நீங்க இன்னும் ஒரு உச்சநிலை இந்த உங்களுடைய விருப்பத்துறையின்பால் ஒரு உச்சநிலையை அடையணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஹ் இந்த கதை சொல்லிக்க தன் எனக்கு இன்னும் ஒரு விடியமும் ஞாபகம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அஹ் அதாவது உயர்தரத்துல முதல் முறையாக மருத்துவ பயோ பயோசைன்ஸ் படிச்சிருந்தீங்க அதுக்கு பிறகுதான் வந்து செகண்ட் டைமா வந்து கலை பிரிவை தெரிவு செய்து படிச்சீங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலுமான மாணவர்கள் இன்றைய காலத்துல செய்கின்ற ஒரு பாரிய பிள்ளைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்க ஒரு விருப்பத்துறையை வந்து தெரிவு செய்து போய் படிப்பார்கள் அது எங்களுக்கு கை கொடுக்கவில்லை அல்லது சரியாக போகவில்லை என்று சொன்னாலும் வந்து அதிலே இருந்து காலத்தை மினக்கெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு தன்மைதான் இருக்கின்றது அதை விடுத்து அடுத்த கட்டம் என்ன இருக்கின்றது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியாமல் இன்றைய காலத்துல அந்த இளைஞர்கள் வந்து பெரிதும் ஒரு மூழ்கி இருக்கிற பிரச்சனை என்று சொல்லலாம் பட் நீங்க அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக இலகு கையாண்டு வந்து அடுத்த ஒரு துறையை தெரிவு செய்து உங்களுடைய பாதையை வந்து சிறப்பாக செதுக்கி இருக்கிறீங்க என்றுதான் சொல்ல முடியும் அவ்வாறாக இன்றைய காலத்துல இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் நிச்சயமாக நாங்கள் பதினாறு பதினேழு வயதுல ஏல் படிக்க துவங்குறோம் அந்த நேரம் அந்த எங்களுடைய ஸ்ட்ரீம தெரிவு செய்வதுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடுதலா பெற்றார் திணிக்க மாட்டேன் என்னுடைய பெற்றார் வந்து திணிப்பாக இருக்கையில் நீ இதுதான் படி என்று சொல்லி என்னை திணிக்கையில் எனக்கு வீட்டில் சுதந்திரம் இந்த என்னுடைய தாய் தந்தைகள் ஒரு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் அவர்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்பிய தொகையை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று ஆனால் பாடசாலைகளில் ஒரு பயோ என்றால் ஒரு பெரிய மரியாதை பாடசாலையில் பயோ படிக்கிற ஆக்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அந்த அந்த காரணத்தினாலோ அல்லது என்னுடைய நண்பர்கள் அதை தெரிவு செய்ததாலோ இன்னும் எனக்கு பயோ சயின்ஸுக்கு நான் போயிட்டேன் அந்த நேரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இந்த இதுகளை பற்றி ரியலைஸ் பண்ணுறீங்க எங்களுடைய ஆற்றல்கள் இதுகளை பற்றி ஒன்றுமே ரியலைஸ் பண்ணுறோம் அந்த நேரம் அதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் போன பிறகு அந்த நாங்கள் கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடி இருந்தது நான் புன்னால கட்டுவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு சைக்கிள் பண்ணி தான் வந்து படித்தேன் சைக்கிளோடத்தான் வா நாங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிய டியூஷனுக்கு போயிட்டு வீட்டை போக ஏழு மணி ஆகும் இப்படி இருக்கேக்க நாங்கள் சிலபஸ் முடிய நெருக்கிட்டோட எக்ஸாம் வந்துட்டு நாங்கள் எங்களுக்காக படிக்க வேண்டிய படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல மற்றது பயோ சயின்ஸ் வந்து என்னோ தெரியா நான் நான் ஆர்ட் ஃபீல்டிலேயும் இணைந்திருக்கிறேன் பயோசயின்ஸ்லேயும் படிச்சிருக்கிறேன் அது மிகவும் பொறுப்பாக கேட்க வேண்டிய பாடம் மிகவும் எங்களுடைய நிறைய நேரத்தை அதுக்கு ஒதுக்கி அதை நாங்கள் ஆழமாக கற்க ஆழமாக மீன்ஸ் அதுக்கு அர்ப்பணிப்போட நாங்கள் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு பாடமாக இருந்தது அப்போ அது எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து திருப்திகரமாக அமைய இல்லை அப்போ நான் சஃப எனக்கு ஜனவரி மாதம் ரிசல்ட்ஸ் வந்தது நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கேன் இப்படி சேரும் எனக்கு கற்பித்த ஆசிரியரும் கைட் பண்ணோன்னே உடனே நான் மாறிட்டேன் நான் அதை பற்றி என்ன ஆர்ட் செய்து கொண்டிருந்தேனால் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடன்னு சொல்லுவின்னா அந்த ஒரு தளத்தோடையே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி ஹார்ட் ஆர்ட்ஸ் படித்தேன் மிகவும் உண்மையாக எனக்கு அந்த எந்த துறையோட நெருக்கமான துறை ஆர்ட்ஸ் தான் அதை நான் பிறகுதான் உணர்ந்து கொண்டேன் பாடங்களே மிகவும் என்ஜாய் பண்ணேன் டிராமா தியேட்டர் ஆர்ட் தமிழ் ஹிந்து கல்ச்சர் எல்லாமே மிகவும் சுவாரஸ்யமான பாடங்கள் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக விமர்சன ரீதியாக நோக்கக்கூடியதாகவும் அதை ரசித்து படிக்கக்கூடியதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைத்தது அப்போ நான் அந்த ஏல ரசித்து படித்ததுன்றா அது ஆர்ட்ஸ் தான் ஆர்ட்ஸ் பாடத்தை தான் நான் ரசித்து படித்தேன் அது நல்ல பொறுப்புகளும் கிடைத்தது அதில் தொடர்ந்து நான் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது அப்போ அவர்கள் நான் சொல்லுவது பிள்ளைகளுக்கு என்னென்னா தங்களுடைய ஆற்றல் என்ன என்றதை ரியலைஸ் பண்ணுவேன் ஏஎல் ஒரு முக்கியமான கட்டம் வாழ்க்கையில நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் அந்த அந்த தருணத்துல தங்களுடைய ஆற்றல்கள் தங்களுடைய இயல்மைகளை உணர்ந்து பாடத்தெரிவுகளுக்கு போனால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த தொழில் வழிகாட்டல் மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன் என்றால் இப்போ பாடசாலைகளே அதை செய்து கொண்டு வருகிறார்கள் தொழில் வழிகாட்டல் இல்லாமல் தான் அந்த இப்படியாக போகின்றார்கள் அப்போ தொழில் வழிகாட்டல் ஆலோசனைகள் பிள்ளைகளுக்கு வழங்கிக்க தங்களை பெற்றி யோசிப்பினும் தங்களுடைய இப்போ இப்போ எங்களுடைய காலங்களை விட இப்போ நிறைய தொழிற்துறைகள் பிறந்திருக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய விரிந்திருக்கு அப்போ அவர்கள் தங்களுக்கு பொருத்தமான சந்தர்ப்பங்கள் தொழிற்துறைகளை தெரிவு செய்ய அது ஏதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் இந்த பாரதி நிகழ்ச்சியிலேயுமே வந்து திருமதி சுதர்ஷினி விக்னமோகன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார் நாங்களும் இந்த இந்த சித்திர கலைத்துறை தொடர்பாக பல விடயங்கள் அவருடன் வந்து கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில மிஸ் நீங்க சொன்னது போல இந்த கருத்தை வந்து இன்றைய மாணவர்களுமே வந்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன் ஏனென்று சொன்னா வந்து அது ஒரு பர்சனலா என்னுடைய சார்ந்த ஒரு கருத்தும் கூட ஏனண்டா நானும் நீங்க சொன்னது போல ஆரம்பத்துல பயோ எடுத்த ஒரு பிள்ளை தான் அதன் பின்னர் வந்து கலை தெரிய கலைத்துறையை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த ஒரு இடத்துல வந்து வந்து நிற்கிறேன் நானுமே உங்கள்ட்ட ஒரு சின்னொரு வேண்டுகோளாதான் மிஸ் கூறினது போல இந்த உயர்தரம் என்பது நீங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நீங்க அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கான திருப்பு முனை எனவே வந்து அந்த ஒரு திருப்பு முனையில வந்து நின்று நீங்க குழம்பிக்கூட நிக்காம கட்டாயம் உங்களுக்கு அடுத்த ஒரு பாதை இருக்கும் இந்த ஒரு பாதை முடிவு முடிந்தால் இதனுடைய உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதாக இல்லை அடுத்த ஒரு பாதை இருக்கு அதை நீங்க மாற்று வழியாக தெரிவு செய்து அதன்பால் பயணித்தீர்கள் என்றா கட்டாயம் போல நீங்களும் ஒரு சிறந்த இடத்துல இருப்பீர்கள் என்று சொல்லிட்டு ஒரு அன்பு கட்டளையா அன்பு ஒரு நானுமே பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக விடுத்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு சரி மிஸ் நீங்க சொல்லுகின்ற அறிவுரைகள் என்னவாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய துறையை மிக மிகவும் நேசிக்க வேண்டும் நான் அவர்களுக்கு ஒரு விஷயம் அட்வைஸ் பண்றேன் என்னடா சிறு பேரண்ட்ஸுக்கும் கூட சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு கலைத்துறை சார்ந்த ஒரு பாடத்தில் ஈடுபாட்டை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அது அவர்களுடைய ப்ரெஷர் அவர்களுக்கு இருக்கிற மன அழுத்தங்களுக்கான ரிலீஃபாக இருக்கும் அவர்கள் மிகவும் ரசித்து தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அதாவது அவர்கள் கல்வி கல்வி கற்கிறதுக்கு அப்பால ஒரு கலை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுறது அவன் ஆளுமை விருத்திக்கும் அதே அவர்களுடைய மென்டல் ரிலீஃப் அதாவது மன ரீதியான ஒரு விடுதலை அல்லது ஆற்றுப்படுத்தலுக்கும் மிகவும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன் அப்போ அது ஒரு வகையில அப்போ எனக்கு வந்து அது நான் ஆட் படிச்சு கொண்டு வந்ததுதான் நான் இல்ல ஸ்லிப் ஆக எனக்கு கை கொடுத்தது அது மாதிரி அவர்களுக்கு அஹ் அவர்கள் அதை தொழிலாக தெரிவு செய்கிறதா இல்லை அதை ஒரு சப்போர்ட்டிவா வச்சிருக்கிறதா என்றதை அவர்கள் வளர்த்தா பிறகு டிசைட் பண்ணலாம் ஆனா ஒரு கலை சார்ந்த பாடத்தை நிச்சயமாக அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் இப்போ எல்லாம் பிள்ளைகள் நிறைய புலர்வு நடத்தைகள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் அது அதுகளுக்கெல்லாம் ஒரு ஆற்றுப்படுத்தல் கலை தங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமை வந்து இந்த கலை நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தினா அவை இந்த உளவியல் ரீதியான வழிபாடுகளுக்கு களமாக அமைவதோட அவர்களுக்கு மன ரீதியான ஒரு ஆறுதலை இந்த கலை சார்ந்த பாடங்கள் அஹ் வழங்குறதோட சார் சார்ந்த நடத்தைகளையும் இந்த கலை பாடங்கள் வலியுறுத்துகின்றன ஆஹ் முழுமிய கருத்துக்களை வலியுறுத்துகின்றன அப்படி கலை நடவடிக்கைகளில் ஈடுபடுற பிள்ளைகள் புலனை நடத்தைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவு அப்ப அவர்களை அவர்களுக்கு இந்த கத்தர் கற்பித்தல் செயற்பாடுகளோடு ஒரு கலைத்துறை சார்ந்த பாடத்தை ஈடுபடுத்துவது சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகின்றேன் நான் கூடுதலாக சிறுவர் சித்திரங்களோட சிறுவர்களுக்கு சித்திர வகுப்புகளை நான் நடத்தியிருக்கிறேன் ஒர்க் ஷாப்ஸ் நடத்தியிருக்கிறேன் அந்த அனுபவங்கள் எனக்கு நிறைய இருக்கு அவர்கள் சின்ன பிள்ளைகள் வந்து ஓவியம் என்றது வெளிநாடுகளில் அவர்களுக்கு ஒரு அவ கற்றல் கற்பித்தல் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சேர்க்கப்பட்டிருக்கு ஆனால் எங்களுடைய பாடசாலைகளில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இல்லை ஓவியம் உண்டைய பிள்ளைக்கு விலையேற்கில் அல்லாட்டி ஒரு பிள்ளை வந்து ஒரு ஆக்க செயற்பாட்டில் ஈடுபடைக்க பிள்ளை இந்த இரண்டு பக்க மூளைகளும் வேலை செய்கிறது க்ரியேட்டிவிட்டி நர்வஸ் சிஸ்டம் அப்படி நிறைய விஷயங்கள் பிள்ளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் ஓவியம் கொண்ட பிள்ளை வரைகிதண்டா அது ஒரு அல்லது ஒரு ஆக்க செயற்பாட்டில் பிள்ளை ஈடுபடுதெண்டா அது ஒன்றை இன்னொரு விஷயமாக மாற்றுது அதில் அந்த ஆற்றல்கள் நிறைய வளர்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து பெறுது அப்போ பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஆக்கச் செயற்பாடு சித்திரம்ன்றது ஆரம்ப கல்வியில் மிக மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது ஒரு பாடலை சொல்லி கொடுத்ததே அப்படியே பிள்ளை பாடும் ஆடலை சொல்லிக் கொடுத்ததே அப்படியே ஆடும் ஆனால் பெயிண்டிங் கொண்ட கீரைக்கே பிள்ளைங்க க்ரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்போ நாங்கள் ஒரு காட்சியை வரையுங்கோன் சொல்லியோ அல்லது ஒரு விரும்பமான ஒரு விடயத்தை வரையுங்க கொண்டேக்க அவர்களை க்ரியேட்டிவிட்டி நிறைய வருது ஸ்கில்ன்றதுக்கு அப்போ படிப்படியாகவே ஸ்கில்ல லேர்ன் பண்ணி கொள்ளினோம் ஆனால் அந்த ஆரம்ப சிறு வயதில் அவர்கள் தங்களுடைய கிரியேட்டிவ் கிரியேட்டிவான ஒரு கற்பனை ஆற்றல் மிக்க ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு இந்த சித்திரம் வந்து மிக துணை புரியுதாக இருக்குது அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கிரேட் ஒன் டு ஃபைவ் இந்த சித்திர செயற்பாடுகளை கூட அவர்கள் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கு அந்த அவர்கள் பிறகு ஸ்கில் வந்து பிறகு பயோ படிக்கோ மேக்ஸ் படிக்கைக்கோ ஹெல்ப் பண்ணும் ஆர்ட் வந்து எல்லா துறைகளுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கான அடிப்படைகள் வந்து சித்திரத்தில் மெஷர்மெண்ட் ப்ரொபோஷன் அப்போ அதுகள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கான அடிப்படைகள் வந்து அதில் இருக்குது சிறுமிஸ் நாங்களும் அப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் நீங்க இப்ப கதை கேட்கல இன்னும் ஒரு விஷயம் கூறியிருந்தீங்க இந்த ஆர்ட் ஒர்க் ஷாப் தொடர்பாக வந்து சொல்லியிருந்தீங்க அதோட கதை கேட்கல சொன்ன இன்னும் ஒரு விடயம் வந்து சிறுவர்களுக்கு இருந்து இந்த சித்திர கலை தொடர்பாக பழகிக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள் அது எவ்வாறு இந்த நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த ஒரு இந்த துறையின் வாழ் விருப்பம் இருக்கின்றது சரி அவ்வாறு நாங்கள் விருப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டுமே கூட அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாராக நாங்கள் செய்யலாம் நீங்க சின்ன பிள்ளையில அவை நாங்கள் வந்து சின்ன வயதில இல்லை அவங்க கிரியேட்டிவிட்டிக்கு தான் நாங்கள் கூட முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்னன்னா அஹ் ஆக்கத்திறன் இந்த வெளிப்பாடு ஆக்கத்திறனுக்கு தான் மிக முக்கியம் கொடுக்குறது அப்போ அப்ப பிள்ளைகள் வந்து சின்ன ஒரு ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு வகையான சிறுவ சித்திரத்தில் வழிபாடுகளை இப்படி நேர நேர கிருவினம் ஒன்று துறக்கம் ரெண்டு வயது ரெண்டு ஒரு வயதுக்கு பிறகு பென்சில் கொடுத்தா கீரை கிருவினம் அது வந்து பவுண்டரி கங்கால போகும் இப்படி இப்படி கிருவினம் இப்படி இப்படி கிருவினம் வட்டங்களை போடுவினாம் வட்டங்களில் உருவங்களை வட்டங்களையும் கோடுகளையும் கொண்டு உருவங்களை உருவா அது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வழிபாடுகளை கொண்டு வருவா அப்போ பிள்ளை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு 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 கருத்தை பூரணமாக வெளிப்படுத்துகின்ற அதாவது ஒரு சரியாக வரைந்து தன்னுடைய சரியாக தன்னுடைய சித்திரத்துல வெளிப்படுத்த தொடங்குகிற காலம் வந்து எட்டு ஒன்பது வயதுகளில் அவை ஒரு நேர்த்தியான ஒரு சித்திரத்தை கீறுற துவங்க அதுக்கு முதலும் அவர்கள் கீறுவார்கள் ஆனால் அவையே வந்து அதில் உருவ நேர்த்திகளை நாங்கள் எதிர்பார்க்க இல்லாது அவன் வெளிப்பாட்டை தான் பார்ப்போம் அவன் எக்ஸ்பிரஷனை பார்ப்போம் அதில் தான் மிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்போ பிறகு வந்து எட்டு ஒன்பது வயதுகளுக்கு பிறகு அவை அவை கடன் அடிக்கிற விதத்தில் உருவங்களை விலைகிற விதத்தில் அந்த கிரியேட்டிவாக கம்போஸ் பண்ணுற விதத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளையில சில ஆற்றல்கள் இருக்கண்டு அப்போ தொடர்ந்து கீறுவார்கள் வீட்டுல விளைஞ்ச சுவர்கள் வீடுகள் சுவர் எல்லா இடத்தையும் கீறி எல்லா இடத்துலையும் கீறி தங்களுடைய வழிபாட்டை காட்டுவார்கள் அப்ப தொடர்ந்து பிள்ளை கீறி கொண்டிருக்கேங்க தெரியும் அந்த பிள்ளைக்கு அந்த துறையில ஆர்வம் இருக்குது அப்ப அது டீச்சருடைய இருக்கு டீச்சரை என்கரேஜ் பண்ணணும் இது என்ன இப்படி கீறி இருக்கிறீர் ஒரு பிள்ளை யானைக்கு வந்து பச்சை நிறம் அடிச்சதுக்கு ஆசிரியர் பேசி அடித்து போட்டார் அதே மாதிரி ஆஹ் வீடு கீறி கொண்டு போயிருக்க கருப்புன்றதை தேய்ச்சி போட்டுதெண்டு அடிச்சு போட்டேன் அது உண்மையில சிறுவர் சித்திரம் என்றால் வேண்டிய உள வழிபாட்டோட தான் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் காட்டூன்ல ஒவ்வொருன்ற பொம்மைகளை பார்க்கிறார்கள் பச்சை பிங்க் கலர்ல யானை வருது நீர்ன்றதுல புலி வருது அப்ப அவர்களுக்கு நிறம் என்றது அங்கே இல்லை அவர்களுக்கு மகிழ்வான ஒரு செயற்பாடாகத்தான் அந்த விளைதல்ன்றது இருக்கு அதுக்கு பிறகுதான் அந்த உள்ள உள்ளவாறே விளைய வேண்டும் இந்த நேற்று உள்ளதை போலவே வரைய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து அவர்கள் எண்ணம் என்ன வரைகிறதுக்கான ஆற்றலும் பிள்ளைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வயதுகள்லாம் துவங்கும் எட்டு ஒன்பது வயதில் ஒரு வீட்டை கீரும் அதில் முன்னுக்கு பேரண்ட்ஸை கீரும் தென்ன கீரும் ஒரு காய்ச்சி வண்ணத்து பூச்சி அவ சூடு அந்த ஒரு தளத்தில் நேராக உருவங்களை வரைகிற ஆற்றலே பிள்ளைக்கு அந்த அந்த வயது தான் வரும் அப்போ அதில் தெரியும் பிள்ளை இதுக்கு வர்ற வர்றதுக்கான பொறுமை நிதானம் அழகாக கோடுகளை உருவாக்குறதுடன் இருக்காண்டு நாங்கள் இன்னும் கண்டுகொள்ளலாம் சித்திரமும் கைப்பழக்கம் தானே அப்போ ஆற்றல் இல்லாத பிள்ளை பிள்ளையாண்டு இல்லை அப்போ பிள்ளைகள் எல்லாருமே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும் அதை நாங்கள் என்கரேஜ் பண்ணுறதுலேருந்து அந்த துறையில் ஈடுபாட்டை கொண்டு வரலாம் நிச்சயமாக மிஸ் மற்றது இந்த நாங்க சித்திரத்துறை சார்ந்து கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு இன்னமொரு விடியம் கூட ஞாபகம் வருகின்றது இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் சித்திர பாடத்துறையே ஒரு பாடமாக எடுத்து வெளியேறுகின்ற மாணவர்களுக்கான தொழில் வாய்ப்பு எவ்வாறாக இருக்கின்றது அவர்கள் வெளியே வந்து எவ்வாறான தொழில் முயற்சிகளை செய்யலாம் பல்கலைக்கழகம் என்றது வந்து அவர்கள் அவர்கள் வந்து தாங்களாக தொழிலை தேடிக்கொள்ள இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம் அதே நேரம் டிசைனராக போகலாம் அவர்கள் தங்களுக்கான ஸ்பேஸை தாங்கள் என்றவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் தான் கவர்மெண்ட் பார்க்குது இன்டெலெக்சுவல் வந்து தனக்கான ஸ்பேஸை தான் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் தனக்கான வேலைத்தளங்களுக்கான வேலைக்கான ஸ்கோப் வேலைக்கான இடங்களை அவர்தான் இனம் கண்டு கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ இருக்கிற கிராஜுவேட்ஸ் எல்லாருமே டீச்சிங் வந்து நிற்கிறேன் இப்போ ஆர்ட் அண்ட் டிசைன் பாஸ் அவுட் பண்ணி போட்டு டீச்சிங் அல்லது கவர்மெண்ட் ஜாப் தான் நினைக்கிறேன் உண்மையாக எவ்வளோ கிராஜுவேட்ஸ் ஆர்ட் கிராஜுவேட்ஸ் பொருத்தமில்லாத டிபார்ட்மெண்ட்டுகள் வழியெல்லாம் ஈவன் ஒரு ஆர்ட் டீச்சராக வேலை செய்தால் கூடி அவர்கள் வந்து தங்களோட துறையோடு நிற்கிறார்கள் தங்களுக்கான சந்ததியை உருவாகப் போகிறார்கள் ஆர்ட் துறைக்கு ஏதோ செய்ய போகிறார்கள் தங்கள் ஸ்கில்லை கொண்டு இன்னொரு பிள்ளை கொடுக்க போகிறார்கள் ஆனால் அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்டில் எல்லாம் கூடி வேலை செய்கிற பிள்ளைகளை நான் பார்க்குறேன் அப்போ படித்த படிப்பு என்னோ எடுக்கு இருக்கிற வேலை என்னோ அவர்கள் தாங்கள் கற்ற கல்வியோடு இணைந்த தொழிலொன்றை பார்க்கும்போது அவர்களுக்கு தொழில் திருப்தி என்றது வரும் அவர்கள் கற்ற கல்விக்கு பொருத்தமில்லாத வேலைத்தளங்களுக்கு செய்யிக்க அவர்களுக்கு அது ஒரு பேர்டினாக போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அப்போ இவர்கள் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் இப்போ வேலை செய்கிறார்கள் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக அன்றைக்கு ஒரு ஒரு டீச்சர் என்னோட ஒரு ஆர்ட் அண்ட் டிசைன்லாம் வேற சந்தித்து அவர் சொன்ன தான் ஜுவல்லரி டிசைனரா இருக்க அவ்வாறாக தங்களுக்கு அந்த மாதிரி விஷுவல் டிசைனர் பேர்தேளுக்கெல்லாம் பின் பின்னால ஹால் டெக்கரேஷன் அதுகள செய்கிறது அப்படி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறு துறைகளில் கார் எடுத்து வைக்கின்ற சந்தர்ப்பங்கள் வருது ஆனா கூடுமான பிள்ளைகள் டீச்சிங் கிடைக்க வேணும் கிராஜுவேட் பண்ணணும் டீச்சிங் கிடைக்கணும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஒன்று கிடைக்கணும் லைஃப்ல செட்டில் ஆகும் ரிஸ்க் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறது அப்படி ஒரு போக்குத்தான் கூட காணப்படுது ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் ஒரு சேஃப் வந்து நெக்கினா சரி மிஸ் இப்போ எனக்கு இன்னும் ஒரு விடியும் கூட ஞாபகம் வருது நீங்கள் இந்த தொழில்துறை தொடர்பாக கூறியிருந்தீர்கள் உதாரணமாக இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கிற தொழில்துறை அவர்களுக்கான அந்த வாய்ப்பு எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் வந்து எவ்வளவு தூரம் சாத்தியமாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் நிவன இருக்குது ஆனால் இவர்கள் கண்டுபிடிக்க இப்ப டெக்ஸ்டைல் டிசைன் டெக்ஸ்டைலுக்கு ஒரு ஒரு டிசைனோடு செய்து கொடுக்கலாம் க்ளோத் டிசைன் செய்து கொடுக்கலாம் ஜுவல்லரி டிசைன் டிசைன் ஃபீல்டில் நிறைய இருக்குது அதுக்கு கடம்பில் படிக்கிறதுக்கான இடங்களும் இருக்குது டெக்னிக்கல் காலேஜ் அதுகள வந்து அது தொடர்பான பயிற்சிகள் கொடுக்குறாங்க ஆனால் இவர்கள் வந்து ஆர்ட் சம்பந்தமாக இவர்கள் வேலை செய்கிறதுனால பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து டிசைன்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான துறை டிசைனுக்கும் பெயிண்டிங்குக்கும் வித்தியாசம் இருக்குது பெயிண்டிங் வந்து இவர்கள் தங்களுடைய உல ஆற்ற அனுபவங்களை வெளிப்படுத்துவார்கள் டிசைன் அது ஒரு ஒரு பர்பஸ் கருதின ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அப்போ இவர்கள் வந்து கியூரேட்டர்ஸாக வேலை செய்யலாம் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்யலாம் இவர்களுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது இப்போ இப்போ இலங்கையில் நிறைய சில ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்து செய்யணும் அதாவது என்ன அந்த சமூக விஷயங்களோடு இணைந்த சில ப்ரொஜெக்டாக ஃபெமினிசம் தொடர்பாகவோ இதுகள் தொடர்பாகவோ வேலை செய்கிற அதோ பெயிண்டிங்கை இதை முனைத்து வேலை செய்கின்ற தன்மைகள் இதுகள் எல்லாம் நிறைய இருக்குது அவர்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான இடங்களை அவர்கள் கண்டுபிடித்து கொண்டால் நல்ல நிச்சயமாக தான் மிஸ் நீங்க கூறியது போலவே வந்து எங்களுக்கான பாதை எங்களுக்கான தெரிவை வந்து நாங்கள் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற நன்மைகள் தீமைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இவற்றை எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த துறையின் பாலும் ஒரு சிறந்த வெற்றி பயணத்தை கிடைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி மிஸ் அப்படி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில வந்து நீங்க இவ்வளவு காலம் ஒரு ஆசிரியராக இருந்து விரிவுரையாளராக வந்து கடமையாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய தொழில் துறை தொடர்பான அனுபவங்கள் எங்களுடன் நான் நான் வந்து ஏஎல் எடுத்த உடனே ஆர்ட் செய்து கொண்டிருந்தேன் சயின்ஸ் செய்து முடிச்ச உடனே அப்பாண்ட அப்பாண்டால் அதிபராக இருந்தவர் தன்னை அவர் ஒரு ஸ்கூல்ல அதிபராக இருந்தவர் அவர் தந்தை ஸ்கூல்ல ஆர்ட் டீச்சர் இல்லையான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ அது மிகவும் பின்தங்கிய அச்சல் சைவ பிரகாச வித்தியாசாலை மிகவும் பின்தங்கிய ஒரு பாடசாலை அங்கு சென்று நான் ஏஏல் வாலண்டியர் டீச்சராக இருந்தேன் ஏஎல் படிப்பிச்சேன் உண்மையில நான் அங்கே போய் ஒரு டீச்சராக ஒரு ஆர்ட்டு ஒரு டீச்சர் வந்தோடனே அந்த ஸ்கூல்ல நிறைய மாற்றங்கள் நடந்தது அப்ப நான் ஆர்ட் எடுத்து அங்கே டீச்சர் டீச்சர் ஆர்ட் டீச்சராக போயிருக்கல அவங்களுக்கு ஓஎல்ல ஆர்ட் பாஸ் பண்ணி போட்டு அது ஒரு சி நிறைய ஹெல்ப் பண்ணி ஒரு சி எடுத்தால் த்ரீ தேவை தேவைதானே அதில் ஒரு சி வந்து ஆர்ட்டுக்கு வந்து அவங்க ஏஎலுக்கு போன சந்தர்ப்பங்கள் இருந்தது அதே நேரம் அந்த பிள்ளைகள் நல்லாக விளைவார்கள் மிக சிறப்பாக விளைவ ஆற்றல் இருக்குது அவர்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் அதுகள் பிரச்சனையாக இருந்தது நிச்சயமாக நான் இதில் ஒன்று சொல்ல வேணும் நான் அந்த பாடசாலையில கல்வி கேட்க தரமட்டில் ஒரு மாணவன் அவர் எழுப்பெழுத வாசிக்க தெரியாது அவர் மிக அழகாக படங்குறுவேன் அப்படி பெர்ஃபெக்ட் அழகாக படங்குறுவேன் அந்த ஆற்றில் இருந்தது அந்த மாணவன் டிராயிங் காப்பி கலர் மட்டும் கொண்டு வருவார் ஸ்கூலுக்கு எந்த பாடங்களில் மிகவும் தூரமாக வேலை செய்வார் பிறகு அவர் அந்த வாசிக்க தெரியாத தெரியாத பாடசாலையில மற்ற ஆசிரியர்கள் பேச பேச அவர் பாடசாலை கல்வியை கைவிட்டுட்டேன் அப்ப நான் அவன் அம்மாவும் நான் கண்டு சொன்னேன் இப்படி நல்ல அழகாக படங்குவேன் அவர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கோ அவர் தொடர்ந்து ஆர்ட் ஃபீல்டுக்கு போகலாம் என்று சொன்னேன் அவர் விளையில பிறகு நிறைய நாளைக்கு பிறகு நான் ஒரு கேம்பஸுக்கு கேம்பஸ் என்ன கிடைச்சிட்டு ஆர்ட் செய்து கேம்பஸ் கிடைச்சிட்டு கேம்பஸுக்கு போய்கிற ஒரு க மோட்டர் சைக்கிள் டயர் காற்று போட்டுதெண்டு நான் நிற்க அதில் ஒரு சைன் போர்டு என்ன கடை பார்த்தா என்ன கண்டுட்டு ஒரு ஆள் ஒளி சோடுறேன் டீச்சர் உங்களை கண்டுகிட்டு ஒரு நாள் போகிறாரு சொன்னால் ரெண்டு பார்த்தா ரெண்டு தான் படித்த அந்த அந்த மாணவன் சைன் போர்ட் ஆர்டிஸ்ட்டாக லோரிக்கு பின்னுக்கு எழுதுறது டிசைன் கழுதுறது அப்படி இருந்தேன் பிறகு இந்த கொரோனா பீரியடுல எனக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது ஃபோன் கால் ஒன்று வந்தது அவருடைய நண்பர் ஒரு ஃபோனோட கொண்டு நிற்கிறார் டீச்சர் உங்களோட கோனேஸ் கதைக்க போகிறார் என்று ஆர் கோனேஸ் உங்களோட அச்சல சைவ பிரகாசத்தில் படித்தவர் இப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்கிறார் உங்களோட கதைக்க போகிறார் அப்போ நான் கதைக்க அவர் சொன்னார் உண்மையாக பிரமிப்பாக இருந்தது மிக அட்டுமையான படங்கள் ஒரு ஆளை அப்படியே பார்த்து வரைய விலை வே போர்ட்ரேட் பெயிண்டிங்கன்னு சொல்கிறது அப்படியே செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஓவியராக வந்து அவரை பற்றி மூன்று ஜ நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கிள் வந்திருந்தது அதையெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் உண்மையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது நான் போனதால வந்த ஒரு மாற்றம் அங்க நான் ஒரு ஈவன் நான் ஒரு ட்ரெயின் டீச்சரோ இல்லை ஏன் எடுத்து போட்டு போய் அந்த சித்திரத்தை கற்றுக் கொடுத்த கேட்க இவ்வளவு மாற்றங்கள் வந்தது அதுதான் நான் இப்ப இங்க படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு சொல்றது நீங்கள் உங்களோட பாடசாலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்கோ கடைசி மெஞ்சிட கூடிய ஒருதன் மிகவும் ஆற்றல் உள்ளவன் இருப்பான் எங்களோட பாடங்கள் படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளைன்னு பாக்கலாது எங்கட பாடல் ஆற்றல் உள்ள பிள்ளை துறங்க அஹ் மெட்ஸுக்கும் அந்த மேக்ஸ் செய்கிற பிள்ளைதான் ஆட்சி செய்யும் இல்லை அஹ் எழுத வாசிக்க தெரியாத பிள்ளை இவன் இவன் இந்த நான் சொல்ற அந்த மாணவன் அஹ் வாசிப்புத்திரன்ல பின்னுக்கு இருந்தவர் ஆஹ் அவர் பாடசாலை கல்வியே விட்டுட்டேன் எட்டு ஒன்பது ஐம்பது விட்டுட்டேன் ஆனா அவர் போய் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆளாக ஷைன் பண்ற அப்போ அதுக்கான தளத்தை ஆட்தானை கொடுத்தது அப்ப நிச்சயமாக பிள்ளைகள் எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்களுடைய ஆற்றல் தூண்டப்பட வேண்டும் உண்மையாக பாடசாலையில் டீச்சர்ஸ் அதைத்தான் செய்வோம் நான் என்னோட படிக்கிற டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் அதைத்தான் சொல்றது மாணவர்களை தூண்டுங்கள் அவர்களில் நிறைய ஆற்றல்கள் இருக்கும் ஆற்றல்களை வெளிப்பட பண்ணுங்கள் அதை அவர்கள் ஒரு கேரி அவுட் பண்ணி கொண்டு போவார்கள் தங்களை வாழ்நாட்டில் கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதுக்கு பிறகு நான் ஏஎல் கேம்பஸ் கிடைச்சது ஏஎல் பாஸ் பண்ணி கேம்பஸ் கிடைச்சது கேம்பஸுக்கு பிறகு கேம்பஸ் ஒன் இயர் டெம்பரரி ஃபுல் டைம் லெக்சரர் ஆயிருந்தேன் அப்புறம் அங்கே ஆர்ட் அண்ட் டிசைனுக்கு போய் ஒன் இயர் ஃபுல் டைம் லெக்சரர் ஆயிருந்தேன் நான் பிறகு விசிட்டிங் லெக்சராக இப்போ மட்டும் வேலை செய்து கொண்டு என்ன நடந்தேன்னா எனக்கு கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் வந்து என்ற போஸ்ட் டெம்பரரி அப்போ நான் டீச்சிங்குக்கு அப்ளை பண்ணி வந்துட்டேன் டீச்சிங்கு அப்ளை வந்து பண்ணி வந்து டீச்சராக கான்வெண்ட்டில் இருந்தேன் பிறகு கான்வெண்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி போய் குட்டியப்புளம் மகா வித்தியாலயத்தில் டீச்சராக இருந்தேன் குட்டியப்புளம் மகா வித்தியாலயத்தில் நான் படிப்பித்து கொண்டிருக்கேங்கள்தான் நான் இந்த ஆசிரியர் கல்வியாளர் சேவைக்கு அப்ளை பண்ணி அது கிடச்சு

பாடம் கற்கவும் சந்தோஷமான பாடம் இந்த ஆட்பாடம் நிச்சயமாக தான் மிஸ் அது அந்த கலைகளுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு திறமை என்று கூட சொல்லலாம் உங்களுடைய மனத்தை எங்களுடைய இந்த உளநிலையை வந்து மாற்றியமையக்கூடிய திறமை வந்து இந்த கலைத்துறையிட வந்து இருக்குன்றது பெருமை அதே நேரம் வந்து இந்த கலைத்துறை சார்ந்த சித்திரத்துறை சார்ந்து உங்களையும் இன்றைய நாள் இந்த பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் வாயிலாக உங்களிடத்தை வந்து அறிமுகப்படுத்தியமைக்கு நாங்களுமே சந்தோஷமாக இருக்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நன்றி மிஸ் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவழி செலவழித்தமைக்காக நன்றிகள் டேன் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி வணக்கம் நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து முடிப்பிட்டுச் செல்லும் நான் ரோஹிணி அறந்து செல்வோம் நன்றி நேர்களே